தமிழக வீட்டு வசதி துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்திருவைத்துறை அமைச்சர் சுமுத்துசாமி அவர்கள் பொல்லான் பிறந்த தினத்தில் அவரது திருவுருவ சிலை அமைவிடத்தில் மாலையிட்டு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களது போர்ப்படை தளபதியாக செயல்பட்ட மாவீரன் பொல்லான் அவர்களது 255வது பிறந்தநாள் விழாவில் ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டம் அரச்சலூர் வடுகப்பட்டி பேரூராட்சி பகுதியில் ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லான் அவர்களது வாரிசுதாரர்கள் மற்றும் உறவினர்கள் அதிகம் வாழும் பகுதியில் அவருக்கு சிலை அமைக்க அரசு ஏற்பாட்டின்படி 1 ஏக்கர் நிலம் கிடைக்க முயற்சி செய்த பொழுது பல இடங்களில் இதற்காக தேர்வு செய்தோம். ஆனால் 91 சென்ட் நிலம் கிடைத்தது. அதில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வந்தவர்கள் தானாகவே முன்வந்து இந்த இடத்தை அரசுக்கு வழங்கினார்கள். இந்த மாதிரி ஒரு சிலை அமைய பெறக்கூடிய இடத்திற்கு பொல்லான் உறவினர்களும் மற்றும் ஒரு சிலர் அந்த பகுதியில் வசித்தவர்களும் தானாகவே முன்வந்து இடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிலை அமைவதற்கு 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒருமித்த கருத்துடன் ஒன்று கூடி பாடுபட்ட அனைத்து சங்கத்தினருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நிகழ்ச்சியில் தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி, ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால், சுன்கரா IAS, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் பல்வேறு சங்கங்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய 255வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடத்தப்படுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து அதற்கான உத்தரவை போட்டு முதல் கட்டமாக ஏறத்தால 1,82,00,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். முழு திட்டமும் தயாரான பின்னாலே அதற்கு என்ன அவசியமோ அதை செய்வதற்காகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தீரன் சின்னமலை அவருடைய படை தளபதியாக இருந்து மிக பெரிய அளவிலே ஒவ்வொரு போராட்டத்திலேயும் அல்லது போரிலேயும் அவருக்கு துணையாக இருந்து பக்கபலமாக இணைந்து பாடுபட்டவர் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்கள். எனவே டிசம்பர் 28 இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள். அரசனுடைய நிகழ்ச்சியாக அது நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொல்லான் அவர்களுக்கு ஒரு அரங்கம் அமைக்க வேண்டும், அவருடைய சிலை அமைக்க வேண்டும். காரணம், அவர் அவ்வளவு ஒரு தியாகம் செய்தவர் என்ற காரணத்தால் அதற்கான இடம் எங்கே அமைப்பது சரியாக இருக்கும் என்று நாங்களும் தேடினோம். எல்லோரும் சேர்ந்து ஜெயராமபுரத்திலேயே அதை அமைக்க வேண்டும். காரணம், அவருடைய உறவுகள் பெரும்பகுதி இங்கே இருக்கிறார்கள் என்று எல்லா அமைப்புகளும் எங்களிடத்திலே ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே இப்பொழுது நாம் இருக்கிற ஜெயராமபுரம் என்ற இந்த இடத்திலே 91 சென்ட்டுக்கு மேலே இடம் இப்பொழுது பார்த்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அரசுடைய திட்டப்படி 1 ஏக்கர் இருந்தாலே போதும் என்று தான் அந்த வரைபடத்தை வைத்து முடிவு செய்து சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது 91 சென்ட் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நிச்சயமாக நாங்கள் பல பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த இடத்தை பூமிதான இயக்கத்திற்கு ராமநாதன் பெரியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து, இங்கே குடியிருந்த பல பேர் நீண்ட நாட்களாக குடியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரங்கம் வர வேண்டும் என்பதற்காக வேறு இடம் எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அங்கே போய்விடுகிறோம் என்று
அவர்களாக முன்வந்து ஒரு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த இடம் உள்ளே இருந்தது முன்பகுதியில் ஒரு தனியாக ஒருவருக்கு சொந்தமாக நிலம் இருந்தது. அந்த நிலம் இருந்தால்தான் இந்த திட்டத்தை இங்கே நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் ஒரு ஸ்டேஜில் சரி அந்த இடம் இல்லை, அதனால் இந்த இடத்துல பண்ண முடியாது, வேறு இடத்துக்கு போயிடலான்னு கூட நாங்கள் நினைத்தோம். அப்பொழுது அவர்களாக முன் வந்து, அதாவது இந்த ஊருடைய பெயர் யார் பேரில் அமைந்திருக்கிறதோ ஜெயராம் அவர்கள், அவருடைய துணைவியார் எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா பார்வதி அவருடைய பெயரில் இந்த இடம் இருந்தது. நாங்கள் வருகிற பொழுது அவருடைய மகன் கிருஷ்ணகுமார் அவர்கள்தான் இங்கே வந்து எங்களோடு பேசி கொண்டிருந்தார். இந்த செய்தியை நாங்கள் நேரடியாக கூட அவரிடத்தில் கேட்கவில்லை. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இந்த அம்மா வந்து வெளியூர்லேருந்து வராங்க, வந்த உடனே இந்த இடத்த நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. நாங்கள் அதுக்கு ஒரு மாற்று இடம் கொடுப்பதற்கு கூட கேட்டோம், அல்லது அதற்கான என்ன இன்னைக்கு வந்து அரசு வேல்யூருக்கு அதை கொடுத்துடலான்னு கூட கேட்டோம். இல்லை, ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை நாங்கள் எழுதி கொடுத்து விடுகிறோம், தானமாக எழுதி கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்வது எங்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். எல்லாத்துக்கும் தெரியுது நம்மளுக்கு தான் அறிமுகப்படுத்துகிறோம். எனவே அவ்வளவு செய்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவருடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஒவ்வொரு அமைப்பும் ஏறத்தாழ 40 அமைப்புகள் இருக்கிறது, அத்தனை அமைப்புகளும் ஒரே மனதாக அவர்களுக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் வெவ்வேறு இடத்துல அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் எல்லா இடத்தையும் பார்த்துவிட்டு கடைசியாக இந்த இடம்தான் சரியாக இருக்கும் என்று அவர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பை தந்தார்கள். இந்த அத்தனையும் மிக பொறுமையாக அவர்களோடு பேசி எல்லாவற்றையும் முடிவெடுத்து இன்றைக்கு இந்த அளவிற்கு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் இந்த திட்டத்திற்காக இடத்தை கையகப்படுத்துவதற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் மிக சிறப்பாக அதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தீரன் சின்னமலை அவருடைய வாரிசுகள், நான் அவர்களை நேரடியாக அழைக்கக்கூட இல்லை, ஆனால் அவர்கள் இந்த இடத்துல அமைவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களும் இதில் கலந்து கொள்வதற்கான ஒரு விருப்பத்தை வெளியிட்டார்கள். நாங்களும் தீரன் சின்னமலை அவருடைய நினைவிடத்திற்கு ஆண்டுதோறும் போவதுதான் என்றாலும் இன்றைக்கு கொல்லான் அவருடைய பிறந்த நாளுக்காக இந்த இடத்திற்கு வருகிற பொழுது அங்கே போய்விட்டு வருவது, அது இரண்டு பேரையும் அந்த உரிய ஒரு மரியாதையை நாம் கொடுத்ததாக இருக்கும், அதை நினைவுபடுத்தியதாக இருக்கும் என்ற காரணத்தால் நாங்கள் அங்கே போனோம். அங்கே வாரிசுதாரர்கள் அவர்கள் இருந்தார்கள், மரியாதைக்குரிய ராமநாதன் அவர்கள், மோகன் அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள், கிருஷ்ண பில்லி வளவன் அவர்கள் உட்பட இன்னும் பலர் இருந்தார்கள். அத்தனை பேருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை. எனவே அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இங்கே எல்லோரும் இணைந்து இந்த இரண்டு இடத்தையும் பாதுகாத்து மிக சிறப்பாக எல்லோரும் நம்மை திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய விருப்பம். எனவே அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள், அதற்காக நன்றியை நான் சொல்ல வேண்டும். அதேபோல் பொல்லானுடைய வாரிசுகள் அவர்களும் இணைந்து அந்த அமைப்புகளோடு அவர்களும் பேசி அவர்கள் சிறப்பாக அந்த ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள்.